Hi friends, பயனுள்ள அழகு குறிப்புகளை பார்க்கலாம். பயனுள்ள அழகு குறிப்புகள் உங்களுக்காக இந்த வீடியோவில். ஆமணக்கு எண்ணெய் தடவி வர புருவம் அடர்த்தியாக வளரும். முளை கட்டிய கருப்பு கொண்ட கடலையை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி நன்கு வளரும். தேங்காய் பால் தடவி குளித்து வந்தால் நாளடைவில் செம்பட்டை முடி சரியாகும். பப்பாளி பழத்தை மசித்து பூசி வர முகப்பொழிவு அதிகரிக்கும். துளசி இலை சாற்றை முகப்பரும் மேல் பூசி வந்தால் முகப்பரும் மறையும். வாழைப்பழத்தோலை லேசாக சூடுபடுத்தி கண்களின் மேல் வைக்க கருவளையும் குறையும். உதட்டில் வெண்ணெய் தடவி வந்தால் சைனிங்காக இருக்கும். நகங்களில் சிதைவு ஏற்படாமலும் வெண்மையாகவும் இருக்க சூரியகாந்தி எண்ணெயை கை கால் நகங்களில் தடவ வேண்டும். பாதாம் பருப்பை பாலில் அரைத்து இரவில் முகத்தில் தொடர்ந்து பூசி வந்தால் முகம் பொலிவு பெறும். முட்டையின் வெள்ளைக்கரு, தேன், மாதுளை ஜூஸ் மூன்றையும் அதாவது முட்டையின் வெள்ளைக்கரு, தேன், மாதுளை ஜூஸ் இதை மூணையும் கலந்து அரை மணி நேரம் முகத்தில் பூசிட்டு முகம் கழுவினா முகத்தில் எண்ணெய் பசை குறையும். பாதாம் பருப்பை அரைத்து தேன், எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வர முகம் பளபளப்பாகும். சருமம் உலராமல் பளபளப்போடு இருக்க தினமும் பசும்பாலை தேய்த்துவிட்டு குளியுங்கள். பாதாம் பருப்பு, பாலாடை, எலுமிச்சை பழசாறு சேர்த்து அரைத்து முகம் கழுத்து பகுதிகளில் பூசி வந்தால் வறண்ட சருமம் மாறும். எலுமிச்சை பழசாறு, பன்னீர் மற்றும் தயிர் சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்தில் பூசி ஊற வைத்து அப்புறம் கழுவி வந்தீங்கன்னா முகம் பளபளப்பாகும். பாசி பருப்பை தேங்காய் பாலில் ஊற வச்சு அரைத்து அதனோடு மஞ்சள் பொடியை சேர்த்து முகத்தில் பூசிட்டு வந்தோம்னா முகம் வந்து மென்மையாக இருக்கும். கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் அதையே பேஸ்ட் பண்ணி முகத்தில் தடவி வந்தோம்னா கரும் புள்ளிகள் குறையும். ஒரு துண்டு வசம்பு எடுத்துக்கிட்டு திருநீற்று பச்சிலை சாறு விட்டு அரைத்து தடவி வந்தால் முகப்பரு குறையும், சருமமும் பளபளப்பாகும். பூந்தி கொட்டையை தண்ணீரில் ஊற வச்சு அந்த நுரையை கொண்டு நகங்களை கழுவினால் நகங்கள் பளிச்சுனும் சுத்தமாகவும் இருக்கும். பாதாம் எண்ணெயை எடுத்து உடல் முழுவதும் தேய்த்து சிறிது நேரம் வைத்திருந்து அப்புறமா குளித்து வர சருமம் மென்மையாகும். சர்க்கரையோடு சிறிது கிளிசரின் சேர்த்து தடவி வந்தால் உள்ளங்கை மென்மையாக மாறும். தாமரை, ரோஜா ஆகிய மலர்களில் ஒன்றை எடுத்து அடிக்கடி கண்களில் ஒற்றிக்கொண்டால் கண் இமைகள் அழகோடு காட்சி தரும். முட்டையின் வெள்ளைக்கருவோட எலுமிச்சை மலசாறு கலந்து முகத்தில் தடவி வந்தால் முக சுருக்கங்கள் குறையும். எலுமிச்சை பழசாறு கூட வெள்ளரிக்காய் சாறு கலந்து கரும்புள்ளி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் கரும்புள்ளிகள் குறையும். பாதாம் எண்ணெய் மற்றும் ஆளிவெண்ணெய் எடுத்து நல்லா கலந்து தலையில் தேய்த்து நன்கு ஊறின பிறகு தலைக்கு குளித்து வந்தால் பொடுகு குறையும். தேன் மற்றும் எலுமிச்சை பழசாறு கலந்து முகம் கழுவி வந்தால் தோல் சுருக்கம் குறைந்து பளபளப்பாகும். தயிரில் கசகசாவை சேர்த்து அரைச்சு தினமும் இரவு படுக்க செல்லும் முன்பு பூசி வந்தால் முகம் பளபளப்பாகும். முட்டையின் வெள்ளைக்கருவை எடுத்து நன்றாக கலக்கி உச்சந்தலை மற்றும் முடியில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்து வந்தால் முடி உதிர்வதும் குறையும். நெல்லிக்காய் சாறு எடுத்து அதனோடு சிறிது இஞ்சி சாறு கலந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தால் தேவையற்ற கொழுப்புகள் குறைந்து உடல் பருமன் குறையும். அதிமதுரத்தை பொடி பண்ணி அதனோடு சிறிது குங்குமப்பூ சேர்த்து பால் விட்டு கலக்கி தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது குறைந்து முடி வளரும், பொடுகும் குறையும். பலாப்பழம் எடுத்து தண்ணீர் விட்டு அரைத்து அதனோடு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் முகம் பொலிவு பெற்று சதை போட்டு இளமை கூடும். சம அளவு நெல்லிக்காய் சாறு, பாதாம் எண்ணெய் எடுத்து அதில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து இரவு தலையில் நன்றாக தேய்த்து காலையில் தலைக்கு குளித்து வந்தால் கூந்தல் கருப்பாகும். குங்குமப்பூவை பாலேட்டில் இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில் எடுத்து நன்றாக பிசைந்து உதட்டில் தடவி வந்தால் உதட்டின் கருமை நிறம் மாறி உதடு சிவப்பாகும். ரோஸ்மெரி இலைகளை எடுத்து நீர் விட்டு நல்லா காய்ச்சின பிறகு சிறிது நேரம் வச்சிருந்து வடிகட்டி இந்த நீரை கொண்டு தலையை அலசி வந்தால் முடி உதிர்வது குறையும். சோற்று கட்டாளை ஜெல்லோடு வெள்ளரிக்காயை சேர்த்து நல்லா அரைச்சு கருவளையத்தின் மீது தடவினா கருவளையம் குறையும். கேரட்டை நன்றாக துருவி போட்டு அதில் தேன் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும். மறு தோன்றி காயை அரைத்து நகத்தில் தடவி வந்தால் நகம் வளரும். சந்தனத்தை நல்லா பொடியாக்கி அதோடு பன்னீர் கலந்து கரும்புள்ளிகள் மீது தடவி வந்தால் கரும்புள்ளிகளும் குறையும். வெள்ளரிக்காயை நன்கு மைய அரைத்து கரும்புள்ளிகள் மீது தடவி வைத்து நன்கு காய்ந்ததும் குளிர்ந்த நீரால் கழுவிட்டு வந்தால் கரும்புள்ளிகள் குறையும். கசகசாவை கொஞ்சம் எடுத்து பாலில் ஊற வச்சு அதை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பொடுகு குறையும். செம்பருத்தி இலையை அரைத்து சீயக்காய் தோலோடு சேர்த்து அந்த தூளை வந்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா பொடுகு குறையும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை சாற்றை தலையில் தேய்த்தால் முடி உதிர்வதும் குறையும். தினமும் பசு வெண்ணெயோடு கருவேப்பிலை பொடியை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இளநரை குறையும். ஆளி வெண்ணெயை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் கூந்தல் மின்னும். தினமும் காலையில் தண்ணீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் உடல் பளபளப்பாகும். சிறு பயறு, கடலமாவு தேன் கலந்து குளித்து வர உடல் அழகு பெறும். அருகம்புல் சாற்றில் மஞ்சள் கலந்து கால்களில் தேய்த்தால் கால்களின் கடினத்தன்மை குறையும். ஆளி வெண்ணெயில் ஒரு முட்டை கலந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தலைமுடி உதிர்வது குறையும்.
தர்பூசணி பழத்தோட அடியில் இருக்கும் வெள்ளை பகுதியினை கால்களுக்கு தேய்க்க கால்கள் மிருதுவாக மாறும். தயிர், முட்டை, எலுமிச்ச சாறு கலந்து தேய்த்து குளிக்க பொடுகு குறையும். திராட்சை சாற்றை மசாஜ் செய்ய கழுத்தில் உள்ள கருமை குறைந்து கழுத்து அழகாகும். பீட்ரூட்டை உதட்டில் அடிக்கடி அழுத்தி தேய்த்து வர இதழ்கள் சிவப்பாகும். தர்பூசணி பழச்சாறு பயித்தமாவு இரண்டையும் கலந்த கலவையை முகத்தில் பூசி வந்தால் முகம் புது பொலிவு பெறும். எலுமிச்சை சார் கூட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் பற்கள் பளிச்சுனு மாறும். தினமும் இரவில் புருவங்களில் ஆளிவெண்ணெயை தடவி கொண்டு படுத்தால் புருவங்கள் மிருதுவாகவும் வசீகரமாகவும் இருக்கும். பாதாம் பருப்புக்களை பாலோடு சேர்த்து நன்றாக அரைத்து கண்களை சுற்றி பேக் போடுவதால் கண்களில் உள்ள கருவளையம் மறையும். எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தடவினால் முகத்தில் கரும் புள்ளிகள் குறையும். கிளிசரின் மற்றும் ரோஸ் வாட்டர் கொண்ட கலவையை உதடு வெடிப்பின் மீது பூசி வந்தால் வெடிப்புகள் மறைந்து உதடுகள் மென்மையாகும். பால் அடை குங்குமப்பூ கலந்து கழுத்தில் தடவி 30 நிமிடம் கழித்து கழுவினால் சிறு சிறு கரும் புள்ளிகள் மறையும். பாதாம் எண்ணெயோடு தேன் கலந்து நன்றாக குழைத்து முகத்தில் பூசி வந்தால் முகத்தில் உள்ள கரும் புள்ளிகள் போய் முகம் வந்து பிரகாசமாக மாறும். மாமரத்தோட இலையை எடுத்து அதன் பாலை கால் வெடிப்பில் பூசி வந்தால் கால் வெடிப்பு குறையும். ஆளிவெண்ணெயை லேசாக சூடாக்கி விரல்களின் மீது தேய்த்து ஊற வைத்தால் நகங்கள் உடையாமல் இருக்கும். நெல்லிக்காயை பாலில் அரைத்து பிழிந்து சாறு எடுத்து கொதிக்க வைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வந்தால் முடி நன்றாக வளரும். துளசி இலையோடு கற்பூரம் சேர்த்து அரைத்து முகப்பரு மேல் பூசி வந்தால் முகப்பரு குறையும். ஆளிவெண்ணெயை லேசாக சூடாக்கி விரல்களின் மீது தேய்த்து ஊற வைத்தால் நகங்கள் உடையாமல் இருக்கும்.